இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலைப்பாடு வளமான தமிழகம், முழுமையான பாரதம். அதே வேளையிலே எங்களுடைய தலைவர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக உள்ளார்கள். தொடர்ந்து தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு மத்திய அரசுடைய இணக்கமாக இருந்தாலுமே கூட தமிழகத்துடைய நலன்தான் முதன்மை என்ற நோக்கிலே செயல்பட்டு வருகின்றார்கள். அதுதான் தமிழ் மாநில காங்கிரசினுடைய இலக்காக இருக்கின்றது. கடந்த வாரம் எங்களுடைய செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. எங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த வகையான கூட்டணியை அமைக்கலாம் என்பதை தலைவரிடத்தில் எடுத்து கூறினோம். பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்த போதிலுமே கூட இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவர் ஐயர் ஜி கே வாசன் அவர்களிடத்தில் வழங்கியுள்ளோம். நிச்சயமாக நல்ல முடிவை அவர் எடுப்பார்கள். காரணம், நாம் அமைக்கக்கூடிய கூட்டணி என்பது வெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் கூட முடிய போவது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அடித்தளமாக இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அதை தலைவர் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரையில் அனைத்து தரப்பட்ட அரைத்தரப்பட்ட மக்களை உள்ளடக்கிய கூட்டணி. உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக திரு வாசன் அவர்கள் 2019 இருந்த கூட்டணி கட்சியோடு, குறிப்பாக மிகப்பெரிய தமிழகத்தில் எதிர்கட்சிகளோடெல்லாம் பேசி வருகின்றார்கள். நிச்சயமாக அவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படும் என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. மேலும் தற்போது நிலைமை, நாங்கள் எந்த கூட்டணியிலும் கிடையாது. நாங்கள் 2019 இருந்த கூட்டணி கட்சியோடு இணக்கமாக தோழமை கட்சியாக தான் செயல்பட்டு வருகின்றோம். தமிழகத்திலே அஇஅதிமுகவோடு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலே முதன்மை இயக்கமாக செயல்பட்டு வருகின்றோம். மத்தியில் திரு மோடி அவர்களுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய நல்ல முடிவுகளுக்கு ஆதரவளித்து வருகின்றோம். 2024 நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் தற்போது வரையிலும் எந்த கூட்டணியிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கிடையாது. இறுதி முடிவை தலைவர் அவர்கள் இதுவரையிலும் அறிவிக்கவில்லை. நிச்சயமாக நல்ல முடிவை விரைவிலே அறிவிப்பார்கள். எங்களுடைய முதல் இலக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உண்டான அங்கீகாரத்தை, மரியாதையை எந்த கூட்டணி கட்சி தருவார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதல் அதுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய பலத்திற்கேற்ப அவர் இடங்கள் ஒதுக்க வேண்டும். அது மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, தொண்டர்கள் உணர்வுகளை மதிக்கூடிய கூட்டணி கட்சியுடைய தலைமை வேண்டும். அதன் அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி இருக்கும். அதற்குண்டான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும். குழு அமைக்கப்படும் என்று திரு தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார்கள். அந்த குழு அந்தந்த கட்சியினிடத்திலே பேசுவார்கள். அதற்கேற்றவாறு கூட்டணி அமைக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு கட்சி. மீண்டும் இந்தியாவில் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழலில் உள்ள கட்சியாக பாரதிய ஜனதா இருக்கின்றது. அதில் மாற்றத்திற்கு கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணியில் இருந்த கட்சி. அதில் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் பாரத கட்சி நின்றுச்சு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பாஜக வந்து ஒரு வளர்கின்ற கட்சி தான், வளர்ந்த கட்சி கிடையாது. தமாகவை பொறுத்த வரையில் இந்த முறை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய சின்னத்தில் தான் நாங்கள் கூட்டிடுவோம். ஏற்கனவே தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்திடத்திலே சைக்கிள் சின்னம் மீண்டும் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம். இன்று கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு. வழக்கில் வந்து வழக்கு முடிக்க வைக்கப்பட்டது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதன்மையாக வருகின்ற அடிப்படையிலே தமாகவுக்கு சின்னத்தை ஒதுக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்தை நம்முடைய நீதிமன்றம் கேட்டுள்ளது. நிச்சயமாக திங்கட்கிழமை நாங்கள் வந்து மேலும் ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண போகிறோம். நிச்சயமாக எங்களுக்கு செய்தி சின்னம் வரும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. தமாகவை பொறுத்த வரையில் எங்களுடைய சின்னத்தில் தான் நிற்போம். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் தனித்து நிற்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சியை பிடிச்சிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். கூட்டணி கட்சிகள் வச்சு தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இன்றைக்கு அஇஅதிமுக பார்த்திங்கன்னா ஒரு மெகா கூட்டணி வேணும்னு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கட்சியுமே, சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, வளர்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மதித்து போனால் மட்டுமே தான் இந்த கூட்டணி பலமான கூட்டணி அமையும் தான் எங்களுடைய கருத்து. அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம அது சொல்லுங்க சார், ஒரு கட்சி வந்து சின்னத்தில் நிற்கணும்னா குறைந்தபட்சம் 2 தொகுதி நிற்கணும். 5% வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கும். அதே சட்டசபை தேர்தலெலாம் 10% இருந்தால் மட்டுமே தான் எங்கள் சைக்கிள் சின்னத்தை வந்து கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தனிச்சின்னம் கிடைக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து
இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதியில் தான் நாங்கள் கேட்போம். அது எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நிச்சயமாக அது தான் கேட்க போகிறோம் நாங்கள். அதே வேளையில் தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு என்பது மிக 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 தவறான முன்னுதாரணமாக மக்கள் விரோத அரசாக தமிழகத்தில் செயல்பட்டு வருது. இன்றைக்கு 3 ஆண்டு காலம் நிறைவேற்ற போகிறாங்க, ஆனால் 3 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்குறுதியில் 5% கூட முழுமையாக நிறைவேற்றப்பட கிடையாது. அவங்க சொல்கிறாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கிறாங்க, 2 வருடம் 6 மாத காலம் ஏன் அந்த 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கல? இன்றைக்கு தேர்தலுக்காக ஒரு 3 மாதங்களாக கொடுத்துட்டு வர்றாங்க, பிறகு தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னா திருப்பி அந்த 1000 ரூபாய் நிறுத்திட போகிறாங்க, மீண்டும் அந்த 1000 ரூபாய் கொடுக்க போகிறது கிடையாது. எந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் இறுதி வரைகளும் ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். அதற்காக வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் பலம்னு சொல்ல முடியாது, முயற்சியை மேற்கொள்கிறோம், மேலும் பலமாக இருக்குன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் எப்படி இருந்தாலும் திமுக வீழ்த்தப்படக்கூடிய கட்சி தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. எந்த ஒரு கூட்டணி கட்சிக்கும் நாங்கள் வந்து உறுதி கொடுக்க கிடையாது. எங்களுடைய பலத்திற்கேற்ப யார் உரிய மரியாதை அளிக்கின்றார்களோ அவர்களோடு தமிழ்நாடு காங்கிரஸ் பயணிக்கும். நிச்சயமாக அந்த கூட்டணி கட்சிக்கும் அந்த தலைமைக்கும் அவருடைய வெற்றிக்கும் தமாக தமிழகம் முழுவதும் பெரும் களப்பணியாற்றும், அதுதான் எங்கள் நிலைப்பாடு. சொல்லிருந்தாங்க கும்பமண்டலத்துக்கு கடந்த முறை ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் போட்டியிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கில் தான் வெற்றி வாய்ப்பு வளர்ந்து சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இருக்குது, டெல்டா இருக்காங்க சார், சவுத்தில் கேட்போம், காஞ்சிபுரம், சென்னை பக்கம் ஒரு சில தொகுதிக்கலாம் சார். ஏன்னா அதெல்லாம் கூட்டணியை பொறுத்து முடிவு பண்ணுறதான், ஆனால் கடந்த முறை செய்த தவறு இந்த முறை செய்ய மாட்டோம். அப்புறம் பாஜக வந்து தனிச்சின்னத்தில் நிற்க சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட நிலைப்பாடு, அதற்காக வந்து நாங்கள் வந்து அது அவங்க சொல்கிறது கேட்டு தான் இருக்க நடக்கணும் அவசியங்கள் கிடையாது. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் தெளிவாக நிலைப்பாடு தான்.